எங்க முன்னால வர சொல்லு. கலாட்டம் ஒழுங்க நன்றி. எங்க அவனுங்க மூணு பேரு? அவங்களுக்கு தனியா வெத்தலை பாக்கு சாலைக்கணுமாக்கும். சரி மனுஷன், உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து, உங்களுக்கு வேற பொழப்பு இல்லீங்களா? சுமார் வைக்கிறேன் விட்டு வச்சா நாளைக்கு ஊர்ல நாலு பேர் என்ன காண பேச மாட்டாங்க. நல்லாத என் பையனும் உங்க பொண்ணும் சேர்ந்துதான் இந்த ஊரையே கெடுத்துக்கிட்டு வர்றாங்கன்னு இப்பவே குத்தலா பேசுறானுங்க. ஏய், என் வாகனத்தை வாங்குறதுக்குனே வந்து பொண்ணு கடை நீ ஒண்ணு, நீ வீட்டுக்கு ஒண்ணு பேசிக்கிறேன். என்ன பூசாரி, என்னையா நடந்தது? நேற்று காத்தால நீங்க நாலு பேர் கோயிலுக்கு வந்திருந்தாங்க, அப்பதான் நான் தீபாவளியை முடிச்சுட்டு தட்டத்து ஒரு 20-25 ரூபா வச்சிருந்தாங்க. பிரசாதம் வேணும்னு கேட்டாங்க, உள்ள போய் எடுத்துட்டு வரதுல காசோட தட்டு தூக்கிட்டு ஓடிட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் பஞ்சாயத்து நடக்கும் போது வீட்டு கூட்டு போய் அடிக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா அங்க கூட்டு போய் அடிக்கிறீங்களா இல்ல கொஞ்சங்களை யாருக்குன்னு தெரியும்? கரெக்ட்டுங்க, எதுவா இருந்தாலும் இங்கே நடக்கணுங்க. அன்னைக்கு இப்படிதாங்க பருத்தி காட்டுல பூந்து என் பருத்தி எல்லாம் அழிச்சு போட்டாங்க. ஓ, சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்க. பருத்தி காட்டுக்கு பசங்க எதுக்கு போறாங்க? அது எனக்கு என்ன தெரியும், உண்டா இல்லையான்னு அவங்களுக்கு கேளுங்க. ஏண்டா இவன் பருத்தி காட்டுக்கு நீங்க போனீங்களா? இல்ல, பருத்தி காட்டு மாந்தோப்பு இருக்குது, அதனால பருத்தி காட்டு வழியா போனோம். அங்க இவரும் இன்னொரு பொம்பளை அசிங்கமா கிடந்தாங்க, திட்டாங்க ஓடியாட்டோம். இவரும் இன்னொரு பொம்பளையுமா? அது வந்து இத பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இவங்களை விசாரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம சமாச்சாரமும் சேர்ந்து சபைக்கு வந்துடும். சும்மா ஐயா, பையனுகளை ஒண்ணும் தப்பு சொல்ல முடியாது, எல்லாம் இவர் பொண்ணு பண்ற வேலை. ஆமா, உன் பையனுக்கு வயல விரல விட்டா கூட கிடைக்கவே தெரியாதாக்கோ. நம்ம ஊர் பள்ளியோட ரொம்ப நாளா பூட்டி கிடக்குது, அதுக்கு ஒரு வாத்தியாரோ டீச்சரோ ஏற்பாடு பண்ணீங்கன்னா பசங்களும் ஒழுங்கா பள்ளியோட போவாங்க, உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது. அதை விட்டு போட்டு எதையோ பேசிக்கிட்டீங்களே. வாத்தியார் என்ன, கையோட எழுதிட்டு வர முடியும்? எழுதி போட்டுக்கிறியா என்ன? மூணு வருஷமாவா எழுதி போடுறீங்க? அட 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 அட, அங்க உள்ள சமாச்சாரம் என்னன்னு தெரியாது.